ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு பார் கட்டர் மிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்கிங் டூ ஸ்டோர் காட்டுக்கு வந்து கிளச் அசம்பிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நம்ம வந்து இன்ஜினுக்கு வந்து எந்த மாதிரி ஆயில் ஊற்றணும், எந்த ஆயில் ஊற்றணும், டேஸ்கிங் டூ ஸ்டோர் காட்டுக்கு வந்து எந்த ஆயில் ஊற்றணும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து 20-40 ஆயிலை ஊற்றிங்கன்னா பிராண்டட் ஆயில், டிவிஎஸ் கம்பெனிக்காரங்களே அந்த ஆயில் போடுறாங்க. அந்த ஆயில் தான் பெஸ்ட்டு, அந்த ஆயில் வாங்கி ஊற்றுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நம்ம சேனல் சம்பந்தமான வீடியோஸ் நிறையா போடுவோம், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வெளிக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம டிவிஎஸ் டூ ஸ்டோக் வண்டிக்கு வந்து கிளச் பிளேட் எப்படி மாற்றுறதுங்கிறது பார்க்க போகிறோம். வண்டியை வந்து ரைட் சைடு இந்த மாதிரி தூக்கி குதிரையை வச்சு வண்டியை நல்லா தூக்கி கட்டிட்டு நம்ம கீழே மெயின் ஆயில் போல்ட் வந்து இந்த மாதிரி கழட்டி விடணும். ஆயில் போல்ட் கழிப்பாக உடஞ்சிடும் கீர் ஷிஃப்ட் சைடு. இப்படி ஆயில் எல்லாத்தையும் வடிச்சுட்டு 8 சைஸ் போல்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி போல்ட்டு. அந்த 8 போல்ட்டையும் நம்ம கழட்டி விட்டு இந்த கிளச் டோரை வெளியே நம்ம கழட்டுறது இப்போ எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். நம்ம ஸ்பார்க் பிளக்கை வந்து கழட்டி விட்டுறணும். இந்த மாதிரி ஸ்பார்க் பிளக்கை நம்ம இந்த மாதிரி கழட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி கழட்டி எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஸ்பார்க் பிளக்கு வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் பில்லர் டைப்பில், அதை வந்து உள்ளே போட்டு லாக் பண்ணிங்கன்னா கிளச்சு பெல் வந்து லாக் ஆகிரும். அப்புறம் வந்து கிளச்சு கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு பேர் தான் பில்லர் பிளக்குங்குவாங்க. இந்த பிளக்கு வந்து நாங்களே ஆல்டர் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு போல்ட்டு கொண்டு உள்ளே கொடுத்து இறுக்கி விட்டோம்னா இந்த மாதிரி பில்லர் மாதிரி லாக் ஆகிரும். இதை வந்து உள்ளே கொடுத்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணிட்டோம்னா நம்ம கிளச்சு கழட்டும் போது வந்து கிளச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக கழட்டலாம், ரொட்டேட்டர் ஆகாமல் இருக்கும். இதுக்கு வந்து டிவிஎஸ் கம்பெனியில் வந்து ஸ்பெஷல் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளக்கு பில்லரு கிளச் பில்லர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மள்ட்ட இல்லாதனால நம்ம இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம கிளச்சு கழட்டுறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அது எப்படி கழட்டுறதுங்கிறது இப்போ பார்ப்போம். அடுத்து வந்து இந்த கிளச்சி லிவர்லேருந்து வந்து நம்ம கிளச்சி இன்னரை கழட்டி விட்டுருணும். இது கிளச்சி இன்னர் வந்து இங்கே வந்து ஆல்டர் பண்ணி மாட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி மாட்டலாம். கிளச்சி கேபிள் செட்டு வரும். கேபிள் செட்னா குந்து வரும். நம்ம ஆல்டர் பண்ணி மாட்டினா இந்த மாதிரி டைட்டர் வச்சு மாட்டிக்கலாம். அதனால் வந்து இந்த இதை கழட்டி விட்டுட்டு தான் நம்ம வந்து கிளச்சி பில்லு கிளச்சி டோரவே நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அதனால் வந்து கிளச்சை வந்து நம்ம கழட்டி விட்டுருணும். முதல்ல 8 சைஸ் போல்ட்டு ஒரு 10 போல்ட்டு கொடுத்துருப்பாங்க கிளச்சு டோருக்கு. அந்த 10 போல்ட்டே வந்து நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த டோரை கழட்டினோம்னா டோர் தனியாக வெளியே வந்துடும். இப்போ எப்படி வெளியே வர்றதுங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி 8 சைஸ் என்ன போல்ட் வந்து இப்போ கழட்டி ஆகணும். நீங்கள் 10 சைஸ் நட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை வந்து நம்ம கழட்டி விடணும். கீர் செலக்டர் இது பேர் கீர் ஷிஃப்டர்லேருந்து அந்த கீர் ரொட்டேட்டர் வீல்லேருந்து நம்ம 10 சைஸ் நட்டை வந்து இந்த மாதிரி கழட்டி விட்டுருணும். கழட்டி விட்டுட்டோம்னா தான் அடுத்து வந்து நம்ம கிளச்சு டோரை கழட்டும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கழண்டு வெளியே வரும். இந்த கீர் ரொட்டேட்டர் வீலை வந்து நம்ம கழட்டி எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஏதாவது திருப்பலி ஏதாவது உடுப்பில் கொடுத்து விட்டு லைட்டை விட இப்படி நிம்முனாவே வெளியே வந்துடும். அது இந்த கீர் ரொட்டேட்டர் கழட்டினோம்னா கீர் ரொட்டேட்டருக்கு பின்னாடி வந்து ஒரு வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, கேப் வாசர். அந்த ரொட்டேட்டர் கேப் வாசர் வந்து கரெக்டாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த வாசல் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா கீர் வந்து அடுத்த கீர் விழுகும்போது வந்து உங்களுக்கு வந்து கீர் வந்து அடுத்த கீர் வந்து உங்களுக்கு சரியாக வேலை செய்யாது. அதனால் இந்த வாசல் வந்து மெயினாக கழட்டி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த வாசலை வச்சுட்டு லைட்டாக நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி இழுத்தாவே அந்த கேசிங் வெளியே வந்துடும். கிளச்சு டோர் பேக்கிங் வந்து வெளியே வந்துடும். உங்களுக்கு ஆயில் பம்பில் வர்ற டேங்க்லேருந்து வர்ற மெயின் டிப்பை கழட்டி விட்டுட்டு அதுக்குள்ள ஆயில் பம்ப் உள்ளே போயிட்டு ரொட்டேட்டர் ஆகி உங்களுக்கு ஆயில் போகிற அந்த பிளான்ச்சுக்கு போகிற டீப்பையும் 2 டீப்பையும் கழட்டி விட்டுட்டு நம்ம அந்த கேசிங்கை பிடிச்சி லைட்டாக ஷேக் பண்ணோம்னா கேசிங் வெளியே வந்துடும். இந்த மாதிரி வெளியே வந்துடும். இதுதான் கிளச்சு டோர் பேக்கிங். இது டோருங்குவாங்க, கிளச் டோருங்குவாங்க. இதை கழட்டி கீழே எடுத்து தனியாக வச்சுக்க முடியும். இதுதான் கிளச் பெல் அசம்பிளி. இப்போ நம்ம இது எப்படி கழட்டுறோங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ இது வந்து நம்ம கிளச்சு பெல் அசம்பிளி வந்து எப்படி கழட்டுறதுங்கிறது பார்ப்போம். இது வந்து 10 சைஸ் போல்ட் வந்து ஒரு 3 போல்ட் கொடுத்துருப்பாங்க பூலில். அந்த பூலில் வந்து 10 சைஸ் போல்ட் வந்து கரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் ஈவனாக எடுக்கணும். அது ஈவனாக எடுக்கிறத நம்ம தவறிட்டோம்னா அது பூ தெரிச்சிடும். அதனால் அந்த பூ வந்து உஷாராக நம்ம எடுக்கணும். நம்ம அது எடுக்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஈவனாக லூஸ் வச்சுட்டே வரணும். அதை
பத்து சைஸு பூக்குள்ள கொடுத்துருக்க போல்ட்டு வந்து நம்ம ஈவனாக கழட்டி எடுக்கணும். இல்லைன்னா வந்து நம்ம ஸ்ப்ரிங் டெம்பருக்கு ஸ்ப்ரிங் டெம்பர்னால அந்த பூ தெரிச்சிடும். அதனால் வந்து கரெக்டாக நம்ம ஈவனாக அந்த மாதிரி கழட்டி கழட்டி எடுத்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த பூ வண்டி வந்துடும். அது ப்ரெஷர் பூங்குவாங்க அந்த பூவை. இந்த பூவை கரெக்டாக கழட்டி எடுக்கணும். இதுதான் வந்து கிளச்சில் வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலை, முக்கியமான வேலையே தான். அந்த பூவில் இருக்க பத்து பீஸ் போல்ட்டு ஈவனாக நம்ம கழட்டினோன்னா இந்த பூவை இப்படி கழட்டினோன்னா பூவை வந்து நம்ம தனியாக இப்படி கழட்டு கையில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த ஆறு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆறு ஸ்ப்ரிங் கழட்டி வெளியே எடுத்துடணும். நம்ம கிளச் பெல்லோட ஸ்ப்ரிங் ஆறு ஸ்ப்ரிங் இது, கிளச் பெல்லோடைய பூ இது, ப்ரெஷர் பூங்குவாங்க. இதுக்கு மேலே வந்து ஒரு பேரிங் ஒன்று வரும், அந்த பேரிங் தான் இந்த பேரிங்கு. இந்த பேரிங்கை தான் இங்கே வச்சு நம்ம லாக் பண்ணணும். லாக் பண்ணோம்னா கிளச் பிடிக்கும்போது கிளச் ஹேண்டலில் இருக்க அந்த பட்டன் போய் கரெக்டாக உங்களுக்கு இதை வந்து புஷ் பண்ணி கொடுக்கும். புஷ் பண்ணி கொடுக்கும்போது கீர் கிளச் வேலை செய்கிறதுக்கான பேரிங் இது. இதையும் நம்ம கழட்டி தனியாக வச்சிடணும். அதே போல் வந்து இந்த பூவையும் கழட்டி நம்ம தனியாக வச்சிடணும். இது வந்து கிளச் லாக் நட்டுன்னு இது உள்ளே இருக்கிறது. இந்த நட்டை வந்து நம்ம பில்லர் போட்டு கழட்டணும். நம்மகிட்ட பில்லர் இல்லாதனால வந்து நம்ம தட்டி இது வந்து தட்டியும் கழட்டலாம். இது ஆப்போசிட் நட்டு இது. இந்த நட்டில் வந்து நாலு காடி கொடுத்துருப்பாங்க. நாலு காடியில் வந்து நம்ம ஆப்போசிட்டாக வச்சு இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி தட்டினாவே அந்த நட்டோட டைட் விட்டுரும். உங்களுக்கு விட்டோன்னே இந்த மாதிரி நம்ம திருவி அந்த நட்டை கழட்டி எடுத்துடணும் கையில். அதுதான் கிளச்சி லாக் நட்டுங்கவங்க. இதை இந்த நட்டை வந்து கழட்டி கையில் எடுத்த உடனே நம்ம பின்னாடி பக்கம் வந்து ஒரு ஸ்டீல் வாஷர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டீல் வாஷரையும் நம்ம இந்த மாதிரி கழட்டி கையில் எடுத்துடணும். இதுதான் அந்த ஸ்டீல் வாஷரு. இந்த ஸ்டீல் வாஷரை நம்ம கழட்டி கையில் எடுத்துடணும். எடுத்த உடனே வந்து பெல்லை வந்து லைட்டாக இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம செட்டாக போய் அமைச்சு பிடிச்சிட்டு லைட்டாக போய் இந்த மாதிரி வெளியே இழுத்தோம்னா அந்த பெல்லு வெளியே விட்டுரும். இதுதான் கிளச்சு பெல்லுங்குவாங்க. இந்த பெல்லு வந்து மேலே வந்து நம்ம இந்த மாதிரி புஷ் பிளேட்டை கழட்டி வெளியே எடுத்த உடனே உள்ளே வந்து ஒரு ஸ்டீல் வாஷர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டீல் வாஷர் எடுத்து மேலே தனியாக வச்சிடணும். இந்த ஸ்டீல் வாஷர் வந்து நம்ம கண்டிப்பாக இப்போ மாட்டும்போது தேவைப்படும். அதனால் இந்த ரெண்டு ஸ்டீல் வாஷரை கழட்டி தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு கிளச் பிளேட்டு மேலே காரக் பிளேட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஸ்டீல் பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு கிளச்சு காரக் பிளேட்டு ஸ்டீல் பிளேட் ஒவ்வொன்றும் ஈவனாக வரும். இந்த மாதிரி நம்ம கழட்டி எடுத்து வச்சிடணும். கிளச்சு ஸ்டீல் பிளேட் வந்து அஞ்சு பிளேட் வரும். இந்த அஞ்சு பிளேட்டை கழட்டி நம்ம தனியாக பிளேட் வச்சுக்கணும். அதே போல் அந்த காரக் பிளேட்டில் வந்து இந்த மாதிரி இருக்கிற காரக் பிளேட் வந்து அஞ்சு பிளேட் கொடுத்துருப்பாங்க. மெலிஸ் பிளேட் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதுதான் எண்டு பிளேட்டு, கடைசியாக லாஸ்ட்டாக வைக்கணும் கிளச் பிளேட்டு. இந்த பிளேட்டோட சேர்த்தோம்னா மொத்தம் ஆறு பிளேட்டு. இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும். இப்போ வந்து இதுதான் கிளச்சு பெல்லு, இது கிளச்சுடைய அசம்பிள் உட்கார்ற இடம் இது, பெல்லு இது. அதே எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கணும். வச்ச உடனே வந்து கிளச்சு புஷ் பிளேட்டில் வந்து ஒரு ஸ்டீல் வாஷர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டீல் வாஷர் வந்து மெயினு. அந்த வாஷரையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து கிளச்சு பெல்லில் வந்து கிளச்சு அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளச்சு பெல்லை வந்து சுத்தமாக இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் எடுத்து வச்சுக்கணும். நம்ம கிளச்சு பெல்லு எல்லாத்தையும் நம்ம சுத்தமாக எடுத்து வச்சுட்டு கிளச்சு பிளேட் எப்படி மாற்றுங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ கிளச்சு பெல்லில் வந்து இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து புஷ் பிளேட்டுங்குவாங்க. இதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கிளச்சு பெல்லு, பெல்லில் கொண்டு மெயின் பெல்லில் கொண்டு வந்து புஷ் பிளேட் கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு கிளச்சு பிளேட் காரக் பிளேட் ஸ்டீல் பிளேட் யூஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை ரெண்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ எப்படி நம்ம ஃபிட் பண்ண போகிறோங்கிறது இப்போ பார்ப்போம். காரக் பிளேட்டில் வந்து அஞ்சு பிளேட்டு மெயின் பிளேட்டு, ஒரு பிளேட் சின்ன பிளேட்டு, மொத்தம் ஆறு பிளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆறு பிளேட் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஸ்டீல் பிளேட்டு, இந்த ஸ்டீல் பிளேட்டில் வந்து அஞ்சு பிளேட் கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளச்சு பிளேட்டை வந்து முதல்ல அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆயிலிங் பண்ணி விடணும். அதில் ஆயிலிங் இந்த மாதிரி ஆயிலிங் பண்ணி விட்டு தான் கிளச்சு காரக் பிளேட்டு ஸ்டீல் பிளேட் மாற்றணும். ஃபஸ்ட் உட்கார வைக்கிற வண்டி பிளேட்டு வந்து நம்ம காரக் பிளேட்டு தான் உட்கார வைக்கணும். அந்த காரக் பிளேட் வந்து கரெக்டாக இந்த காடி இந்த கொம்பு மாதிரி இருக்க காடி கொண்டு வந்து இந்த கரெக்டாக இதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணி கரெக்டாக உட்கார வச்சிங்கன்னா உட்காந்துரும். போய் இப்போ காரக் பிளேட் உட்கார வச்சுட்டு அடுத்து வந்து ஸ்டீல் பிளேட் உட்கார வைக்கணும். அதுக்கு மேலே வந்து லைட்டாக அப்படி இந்த மாதிரி ஆயில் ஊற்றி விடணும். நீங்கள் ஆயிலிங் பண்ணிவிட்டு நம்ம காரக் பிளேட் மாட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கிளச்சுடைய காரக் வந்து சீக்கிரம் போகாது, நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு ஸ்டீல் பிளேட் வரும். அந்த ஸ்டீல் பிளேட்டை கொண்டு போய் கரெக்டாக அதோடய இடத்துல நம்ம கொண்டு போய் அதை ஜாயின் பண்ணிட்டு இருந்தோம். அதை ஸ்டீல் பிளேட்டு அதுக்கடுத்து ஒரு காரக் பிளேட் கொண்டு போய் வைக்கணும். அடுத்து ஒரு காரக் பிளேட் கொண்டு போய் ஸ்டீல் பிளேட்டு வச்ச பிறகு அடுத்து ஒரு காரக் பிளேட் இருக்கும், அதையும் கொண்டு போய் அதோட இடத்துல நம்ம அதை கரெக்டாக ஜாயின் பண்ணி விடணும். அதுக்கடுத்து வந்து ஸ்டீல் பிளேட் வைக்கணும். இந்த மாதிரி வந்து பிளேட்டு ஒவ்வொரு பிளேட்டு காரக் பிளேட்டு ஒன்று ஸ்டீல் பிளேட் ஒன்று மாற்றி வைக்கணும். நம்ம
இந்த ஸ்டீல் பிளேட்டை கொண்டு போய் அடுத்து ரெண்டாவது ஸ்டீல் பிளேட் கொண்டு போய் உட்கார வைக்கும்போது இந்த காடி பார்த்தீங்கன்னா அந்த காடி கொண்டு போய் கரெக்டாக அதில் உட்கார மாதிரி உட்கார வைக்கணும். கரெக்டாக கரெக்டாக ஈவனாக அப்போ உட்காந்தா தான் அடுத்து வந்து நான் புஷ் பிளேட் வந்து கரெக்டாக நம்ம உள்ளே சொருக முடியும். கிளச்சு பெல்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டீல் பிளேட்டு கரெக்ட் பிளேட் உட்கார வச்சுட்டோம். கடைசியை உட்கார வைக்கிற வேண்டிய இது கரெக்ட் பிளேட் வந்து இந்த பிளேட் தான், சின்ன மெலிக்ஸ் பிளேட்டு. இது வந்து கரெக்டாக நம்ம அதோடய இடத்துல நம்ம கொண்டு போய் அதை சீட்டி பண்ணி விடணும். லாஸ்ட் ரெண்டு பிளேட்டு அது உட்கார வச்ச உடனே ரெண்டு வாசர் கொடுத்துருப்பாங்க. ஒரு வாசர் வந்து உள்ள அடங்கின மாதிரி உள்ள அப்படியே பஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அந்த வாசர் கொண்டு போய் முதல்ல நம்ம அதை கொண்டு போய் அந்த வாசர் வந்து இப்படி உட்கார வச்சிடக்கூடாது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் இப்படி இந்த வாரத்தில் தான் உட்கார வைக்கணும். இந்த வாரத்தில் உட்கார வைக்கக்கூடாது. நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போய் அதை கொண்டு போய் அது மேலே வர மாதிரி வச்சிடறோம் நம்ம. அடுத்து வந்து ஸ்டீல் வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டீல் வாசரையும் கொண்டு போய் அதோட இடத்துல நம்ம அதை கொண்டு போய் உட்கார வைக்கணும். ஏன்னா இந்த மெயின் உட்கார வேண்டிய நம்ம கிளச்சுக்கு வந்து மெயினான வாசரே இந்த ரெண்டு வாசரம் தான். இந்த வாசரில் வந்து இந்த உள்ளே உட்கார வச்சுருக்க ஸ்டீல் வாசரை கொஞ்சம் பின்னாடி பக்கம் திருப்பி வச்சிட்டிங்கன்னா கிளச்சு உங்களுக்கு அப்ளை ஆகாது, கிளச்சு வேலை செய்யாமல் போயிடும். அதனால் வந்து கரெக்டாக உட்கார வைக்கணும் நம்ம அதை. மெயின் ஷாஃப்ட்டு இந்த மெயின் ஷாஃப்ட்டில் கொண்டு போய் கிளச்சு பெல்ட் அசம்பிளி பண்ணதை கொண்டு போய் கரெக்டாக நம்ம அதில் ஸ்ட்ரெட்டில் ஏற்றி கரெக்டாக உட்கார வைக்கணும். அதை பெல்லை கொண்டு போய் லைட்டாக அப்படி புஷ் பண்ணி நம்ம உட்கார வச்சோம்னா போய் உட்காந்துக்கும், ஷாஃப்ட்டில் போய் உட்காந்துக்கும். அடுத்து வந்து நம்ம இப்போ இந்த பெல்லு லாக் போல்ட்டை போட்டு நம்ம லாக் வைக்கிறது எப்படிங்கிறது போய் பார்ப்போம். ஒரு ஸ்டீல் வாசர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டீல் வாசர் இடத்துல நம்ம அதை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்டு 22 சேஜி நட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஆப்போசிட் மாதிரி அதை கொண்டு போய் நம்ம கரெக்டாக அதோட இடத்துல நம்ம அது வந்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி விடணும். இந்த மாதிரி நம்ம சென்டராக ஒரு திருப்பலி மாதிரி கொடுத்து எடுக்க சிக்க விட்டுக்கிட்டு கரெக்டாக 22 பாக்ஸை போட்டு கரெக்டாக நீங்கள் டைட் வச்சிங்கன்னா டைட்டாக ஆயிரும் அந்த கிளச். அது புஷ் பிளேட்லேருந்து 6 பெல்லு ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த 6 பெல்லு ஸ்ப்ரிங் கொண்டு போய் அதோட இடத்துல நம்ம அதை கொண்டு போய் சீட்டிங் பண்ணணும். அடுத்து வந்து பூ பிளேட் கொடுத்துருப்பாங்க. அந்த பூ ப்ரெஷர் பிளேட்டை கொண்டு போய் நம்ம கரெக்டாக அதோட இடத்துல நம்ம கரெக்டாக சீட்டிங் பண்ணணும். 10 சேஜ் போல்ட் கொடுத்துருப்பாங்க. 10 சேஜ் போல்ட்டை கொண்டு போய் அதோட மூணு போல்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மூணு போல்ட்டையும் அதோட இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி விட்டு கரெக்டாக கொண்டு உட்கார வச்சு ஈவனாக டைட் வைக்கணும். இல்லைன்னா தெரிச்சிடும், பூ தெரிச்சிடும். அதனால் வந்து ஈவனாக கரெக்டாக டைட் வச்சோம்னா கரெக்டாக போய் உட்காந்துரும். அது இதுதான் கிளச்சி எண்டுட்டு ஒரு பேக்கிங்க. இந்த கிளச்சி எண்டுட்டு ஒரு பேக்கிங்க மாட்டிட்டு இதுக்கு லைட்டாக பேஸ்ட்டோ அல்லது கிரீசிங்கோ ஏதாவது லைட்டாக பண்ணிவிட்டு நம்ம மாட்டி விட்டு கிளச்சி எண்டுட்டு வர மாட்டணும். அது எப்படி மாட்டுறோங்கிறது இப்போ பார்க்குறோம். இப்போ கிளச்சோட டோர் பேக்கிங்கும் மாட்டியாச்சு, எண்டுட்டு ஒரு பேக்கிங் மாட்டியாச்சு. இப்போ கிளச்சி எண்டுட்டு வர வந்து உட்கார வைக்கணும். அது எப்படி உட்கார வைக்கிறாங்கிறது பார்க்குறோம். இதுதான் ஆயில் ஃபில்டர் உட்கார்ற காடி, இது ஆயில் பம்பு உட்கார்ற காடி. இந்த காடியும் ஆயில் பம்பு வர்ற வீலோட காடியும் கரெக்டாக நேராக வச்சு மாட்டணும். அப்புறம் போய் கரெக்டாக உட்காரும். இல்லைனா கேசிங் வந்து உடையிறதுக்கான 100% இருக்குது. அதனால் இந்த காடியும் இந்த காடியும் கரெக்ட் பண்ணியே உட்கார வைக்கணும். நம்ம கிளச்சு கேசிங்கை வந்து இப்படி தான் உட்கார வைக்கணும். மெயின் கேசிங்கை உட்கார வச்ச உடனே இதான் வந்து கீர் ரொட்டேட்டர் வீலுங்குவாங்க. இந்த வீலை வந்து கரெக்டாக அதோட இடத்துல அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி விடணும். அதை இதான் வந்து கீர் ராடுக்கு வர்ற வாசர். இது இந்த வாசர் வந்து கரெக்டாக அதோட இடத்துல கொண்டு போய் அதை நம்ம ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு வாசரை ஜாயின் பண்ணி விடணும். அந்த வாசரை ஜாயின் பண்ண உடனே வந்து நம்ம இந்த கீர் ரோலரை கொண்டு வந்து அதோட இடத்துல நம்ம அதை உட்கார வைக்கணும். அது இந்த கீர் ரோலரை கொண்டு போய் உட்கார வச்சிடணும். நம்ம அதோட இடத்துல கீர் ரோலர் உட்கார வச்ச உடனே அதுக்கு ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க. நட்டை டைட் வச்சுக்கணும். இப்படி தான் டிவிஎஸ் 2 ஸ்டோக் வண்டிக்கு வந்து கிளச்சு பெல் எப்படி கழட்டி மாற்றோம், அசம்பிளி எப்படி மாற்றோங்கிறது இப்போ பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா.